உலகத்தோட உயரமான கட்டிடமா இருக்கிற இந்த பர்ஜ் கலிஃபாவை அதிகமா காத்தடிக்கும் போது கீழே விழுகாம காப்பாத்துறது இந்த பூதான். நம்ப முடியலனா நாமளே ஏற்கனவே ஒரு வீடியோல பாத்திருப்போம். இந்த பர்ஜ் கலிஃபாவுக்கு முன்னாடி உலகத்தோட உயரமான கட்டிடமா இருந்த டைப்பே 101 அப்படிங்கிற பில்டிங்க அது காத்தடிக்கும் போது கீழே விழுகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதோட மேல் மாடியில 600 டன் வெயிட்ல ஒரு ஸ்டீல் வாளை வச்சிருக்காங்க அப்படின்னு. அதே காரணத்துக்காக தான் இந்த பர்ஜ் கலிஃபாலையும் அவங்க இந்த பூவை பயன்படுத்துறாங்க. ஒரு வெயிட்டான ஸ்டீல் வந்து ஒரு பில்டிங்கை காப்பாற்றுது அப்படின்னு சொல்கிறது நியாயம் இருக்குது. அது எப்படி வெயிட்டே இல்லாத ஒரு பூவால் ஒரு பில்டிங்கை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த பர்ஜ் கலிஃபாவில் இந்த பூவை வச்சு அப்படி என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் இப்போ பார்க்கலாம். முதல்ல பர்ஜ் கலிஃபாவோட டிசைனை பார்த்தோம்னா அது உயரம் அதிகமாக அதோட அகலம் சுருங்கிக்கிட்டே போகும். உலகத்தோட உயரமான கட்டிடங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் எந்த கட்டிடத்துலையுமே இந்த பர்ஜ் கலிஃபா அளவுக்கு அதோட அகலம் சுருங்கிக்கிட்டே போகாது. இது அவங்க அழகுக்காகவோ இல்லை மற்ற பில்டிங்கோட வித்தியாசமாக இருக்கணும்னோ பண்ணவே இல்லை, அது அவங்க பாதுகாப்புக்காக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பர்ஜ் கலிஃபாவோட ஃபவுண்டேஷனை பார்த்தோம்னா அது ஒய் ஷேப்பில் 3 பக்கமுமே நீண்டு இருக்கும். இது மற்ற எந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷன்லையுமே இருக்காது. இந்த ரெண்டையுமே அவங்க ஹைமோனோ கேலஸ் அப்படிங்கிற ஒரு பூலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்ததாக தான் அதோட ஆர்கிடெக்ட் சொல்கிறாங்க. அதை நினைவு கூறுற விதமாக தான் பர்ஜ் கலிஃபாலையுமே அந்த பூவை பற்றி எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பர்ஜ் கலிஃபாவோட ஆரம்பகால டிசைனில் அங்கே அதை பூவில் இருக்கிற மாதிரியே 6 பெட்டல்ஸ் கொண்ட ஃபவுண்டேஷன் இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணோம். அதுக்கப்புறமா அதில் சில பல சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேண்டி வந்ததால் தான் 6 பெட்டல்ஸ் இல்லாமல் 3 பெட்டல்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒய்ஷே ஃபவுண்டேஷனை நாங்கள் இப்போ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க. இந்த ஒய்ஷே ஃபவுண்டேஷனும் மேலே அதோடய உயரம் அதிகமாக அதோடைய அகலத்தை குறைக்கிறதும் தான் அதிகமான காற்றுலேருந்து கூட பர்ஜ் கலிஃபாவை காப்பாற்றுது. அகலத்துக்கும் காற்றுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இப்போ பொதுவாகவே காற்றை பொறுத்தோட அதோட உயரம் அதிகமாக அதோட வேகம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்படி போகும்போது அந்த காற்றோட பாதையில் ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த பில்டிங்கை சுற்றி வார்டெக்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு சுழல் காற்றை அது உருவாக்கும். இந்த சுழல் காற்றை அந்த பில்டிங் மேலே ரொம்ப அதிகமாகவும் வேகமாகவும் வந்து மோதிச்சு அப்படின்னா அப்போ அந்த பில்டிங் ஒட்டுமொத்தமாக கீழே சாஞ்சிரும். இந்த மாதிரி பர்ஜ் கலிஃபாவில் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க அதோட அகலத்தை சுருக்கியிருக்காங்க. அப்படி சுருக்கிறதையே அவங்க ஒரே சீராக சுருக்காமல் அதை வேறு வேறு பகுதியில் மாற்றி மாற்றி அவங்க அந்த அகலத்தை குறைச்சிருப்பாங்க. இதுக்கு கன்ஃபியூசிங் த விண்ட், அதாவது காற்றை குழப்பும் முறை அப்படின்னு அவங்க பேரும் வச்சுருக்காங்க. இந்த டெக்னிக் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்க அந்த பர்ஜ் கலிஃபாவோட பிளானை பார்த்தாலே நமக்கு தெளிவாக புரியும். பர்ஜோட ஃபவுண்டேஷன் அண்ட் பேஸ்மெண்ட் பார்த்தோம்னா அது நம்ம முன்ன பார்த்த மாதிரியே ஒய் ஷேப்லேயே தான் இருக்குது. இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதுல மேலே இருக்கக்கூடிய மாடிகளை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மாடிகளை பொறுத்தவரை 7வது மாடியிலேருந்து 18வது மாடி வரை இருக்கக்கூடியதை டயர் 0 சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் அதே மாதிரி ஒய் ஷேப்பில் தான் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டயர் 1 அதுவும் ஒய் ஷேப்பில் தான் இருக்குது. ஆனால் அதோட சைஸை ஒரு பக்கமாக கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா டயர் 2 பார்த்தோன்னா அதுவும் ஒய் ஷேப்பில் தான் இருக்குது. ஆனால் இந்த முறை அந்த சைஸ் வேறு பக்கமாக சுருங்கியிருக்கு. டயர் 3 வேறு பக்கம் சுருங்கியிருக்கும், டயர் 4 வேறு பக்கம், டயர் 5 வேறு பக்கம், டயர் 6 வேறு பக்கம்னு அதோட உயரம் அதிகமாக ஆக அதோட அகலத்தை ஒட்டுமொத்தமாக சுருக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படி சுருக்கும் போதே அந்த ஒய் ஷேப்பில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் மாற்றி அவங்க சுருக்கிக்கிட்டே போகிறாங்க. இப்படி அகலத்தில் இது மாறி மாறி இருக்கிறதுனால அந்த பில்டிங் காற்றுக்கு தன்னை பிடிச்சி தள்ளுறதுக்கான ஒரு சரியான பிடிமானத்தை கொடுக்குதில்லை. எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான பில்டிங்கே இவ்வளோ அதிகமான உயரத்துக்கு நம்ம கட்டிருந்தோம் அப்படின்னா அப்போது அந்த பில்டிங்கோட உயரம் முழுக்கவும் காற்று ஒரே ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி அந்த பில்டிங்கை மொத்தமாக கீழே சாச்சிரும். ஆனால் இந்த பர்ஜ் கலிஃபால கதையே வேறு. என்னென்னா அந்த பில்டிங்கோடைய சைஸை வந்து வேறு வேறு இடத்துல நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்துக்கலாம் என்ன ஆகுதுன்னா இப்போ காற்று வந்து அந்த பில்டிங் மேலே மோதும் போது காற்றோட ஒரு பாகம் அந்த பில்டிங் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுது. ஆனால் அதே காற்றோட இன்னொரு பகுதியால் அந்த பில்டிங்கோட இன்னொரு பகுதியில் அதே ஃபோர்ஸில் தள்ள முடியாது. ஏன்னா அந்த பக்கம் நம்ம சைஸை குறைச்சி வச்சுருக்கிறதுனால அந்த பில்டிங் வழியாக காற்று ஊடுருவி வேறு பக்கமாக போயிடும். இதே கதை தான் எந்த பக்கம் இருந்து அந்த பில்டிங் மேலே காற்றடித்தாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கிறதுனால தான் மற்ற பில்டிங் மேலே கொடுக்கக்கூடிய அதே ஃபோர்ஸை இந்த பர்ஜ் கலிஃபா மேலே காற்றால் கொடுக்க முடியாது. அதனால் அந்த பர்ஜ் கலிஃபா எவ்வளோ அதிகமான காற்றடித்தாலும் தப்பிச்சிடும். சரி, இப்போது வீடியோ கிடையில் பர்ஜ் கலிஃபாவோட ஃபவுண்டேஷன் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ஏன்னா விண்ட்லோட பற்றி பார்க்கும்போது ஃபவுண்டேஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது குழப்பி தான் விடும். அதனால தான் அப்படி சொன்னேன். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பர்ஜ் கலிஃபாவை அதிகமாக வீசுகிற காற்றுலேருந்து காப்பாற்றுறது மட்டும் இந்த ஃபவுண்டேஷனோட வேலை இல்லை. ஒரு பாலைவன மண்ணில், அதாவது ரொம்ப லூஸாக இருக்கக்கூடிய ஒரு பாலைவன மண்ணில் இவ்வளோ வெயிட் உள்ள இவ்வளோ உயரம் உள்ள ஒரு பில்டிங்கை காப்பாற்றி நிற்கிறதுல இந்த ஃபவுண்டேஷனுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது. அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாதாரண மண்ணே இருக்குது, அந்த மண்ணில் கொண்டு போய் நம்ம ஆணி அடித்தோன்னா அந்த ஆணி ஸ்ட்ராங்காக நிற்குமா? நிற்காது. ஒன்று அமுக்கணும்னா இன்னும் உள்ளே போகும், இல்லைனா பிடுங்கணும்னா டக்குன்னு வெளியே வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மண்ணு தான் பாலைவன மண்ணுமே கூட. அந்த மண்ணில் என்ன தான் நம்ம காங்கிரீட்டில் அந்த ஃபவுண்டேஷனை போட்டாலுமே கூட இந்த பர்ஜ் கலிஃபாவோட எம்டி வெயிட், அதாவது உள்ளே எதுவுமே இல்லாமல் அந்த பில்டிங்கோட வெயிட் மட்டுமே 500,000 டன் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உள்ள ஆளுங்கள்லாம் வந்த பிறகு, அதுக்கப்புறம் உள்ள தேவையான பொருட்கள்லாம் வச்ச பிறகு அந்த பில்டிங்கோட வெயிட் இன்னும் எவ்வளோ அதிகமாகும்?
அப்படி இருக்கும்போது சாதாரண ஒரு கான்கிரீட் ஃபவுண்டேஷனால எப்படி அவ்வளோ வெயிட்டுள்ள ஒரு பில்டிங்கை ஒரு பாலைவன மண்டல, அதாவது லூஸாக இருக்கக்கூடிய ஒரு பாலைவன மண்டல தாங்கி நிற்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இன்ஜினியர்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமான, அதே நேரத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச ஒரு டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்ம அதை சொன்னோன்னா கண்டிப்பாக குழப்பி தான் வரும். அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பர்ஜ் கலிஃபா பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி. இப்போ இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க. இல்லை இல்லை பர்ஜ் கலிஃபாவில் இது வேணாம், இன்னொரு விஷயம் இருக்குது அதை பற்றி பண்ணுங்களேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றியும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க. இல்லை இல்லை பர்ஜ் கலிஃபா வேணாம் வேறு ஏதாவது பண்ணு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க. நன்றி.